ஒரு பகுதி நேர பணியாக அரசு பள்ளிகளை அது அவற்றிலிருந்து தொடங்கி ஒரு 150 பள்ளிகளுக்கு வாசிப்பு திறனை வந்து அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ஒரு பள்ளிக்கு 1000 புத்தகம் மேனிக்கு நான் லைப்ரரிஸ்ல வச்சு கொடுக்குறேன் அது அப்படியே வளர்ந்து நேற்று ஒரு முடித்திருத்தும் இதில் சலூனில் வந்து ஒரு வச்சு கொடுத்தோம் இப்போ இன்னும் பல்வேறு இடங்களில் வச்சுருக்காங்க அதில் கவர்மெண்ட் லைப்ரரி ஒன்று வந்து எடுத்துக்க சொல்லி எனக்கு கேட்டிருந்தாங்க மூன்று பக்கமும் அந்த லைப்ரரியை வந்து சுற்றி பாழ் புதர்கள் பாம்புகள் மனிதர்களுடைய கழிவுகள் இதில் தான் அவங்க இருந்திருக்காங்க அதோட மோசம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு இதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதே ஒரு தெரியாமல் இருந்திருக்காங்க பாரதியார் சொன்ன மாதிரி தாழும் உள்ளத்தவர்கள் அப்படின்வாங்க அவங்க கிட்ட போயிட்டு நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணால் அவங்களுக்கு முதல்ல அதோடைய அருமை தெரியணும் பண்ணி கொடுத்தோம் ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு மொமெண்டம் எப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்ரீனிவாசன் சார் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் அவர் என்ன சொன்னாருங்கிறத வந்து சரியாக சொல்லணும் இங்கே என்ன செஞ்சாருன்னு பொள்ளாச்சியில் வந்து ஒரு ஸ்கூலில் லைப்ரரி கதவு வைக்கிறச்சு அது புஸ்தகம் மாதிரி வச்சுருந்தார் அதை நான் வாட்ஸ்அப்பில் பாராட்டிட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் விலை எவ்வளோ இருக்குமோன்னு எனக்கு தெரியாது கேட்குறத கேட்டு வச்சுப்போம் அப்படின்னு வானத்து அமரன் வந்தான்கான் வந்தது போல் போனான்கான்னு இல்லையா அது மாதிரி அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் என்ன சார் இந்த மாதிரி சரி ரேட்டு சொல்லுங்கள் டைம் எவ்வளோ ஆகும்னு சொல்லுங்கள் எந்த ஒரு செயலுக்கும் இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் நெகோசியேஷனில் அவர் சொன்னார் சார் சார் நீங்கள் டொனேஷன்னு சொல்கிறீங்க அது நானும் டொனேட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும் சரி இந்த மாதிரி டொனேஷன் சொன்னால் இவங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் டொனேஷன் கேட்டவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அழகழிப்பாங்க அப்படின்னு அவர் அது மாதிரி ஒரு 15 நாள் 20 நாள் ஆகும் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா சரி சார் நான் நாளைக்கு வந்துடுறேன் கோயம்புத்தூர்லேருந்து ஹோசூருக்கு வந்துடுறேன் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு பண்ணுறேன் அப்படின்னாரு சத்தியமாக சொல்கிறேன் சார் சத்தியமாக சொல்கிறேன் கையில் ஒன்றும் கூட கிடையாது அவர் ரயில் ஏறி வந்திருக்கார் தானே சாப்பிட்டுட்டு இல்லாமல் இருக்கார் எங்கிட்ட ஒரு சாப்பாடு ஐட்டம் ஒன்று கூட கேட்கல அவர் வந்தார் மெஷர்மெண்ட் எடுத்தார் 6வது நாளோ 10வது நாளோ மலைக்கு போயிட்டு வந்திருக்காரு வந்துட்டு ரெடி பண்ணிட்டு அது மாதிரி வந்த சூடே கூட தெரியாமல் போனார் அவர் வச்ச அந்த தருணம் இருக்கு இல்லையா அந்த தருணத்தில் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்துட்டு எனக்கு ஒரு ஆச்சாரியன் வந்து சொல்லுவார் உணவு கொடுக்கறது பெரிய சர்வீஸ் இல்லை உடை கொடுக்கறது பெரிய சர்வீஸ் இல்லை பணம் கொடுக்கறது இல்லை எப்போ ஒருத்தனோட ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு ஒருத்த வந்து உதவி பண்ணுறானோ அதுதான் பெரிய சர்வீஸ்னாங்க இன்னைக்கு அதை அவர் பண்ணிட்டார் இன்னைக்கு ஒரு வார்த்தை சரி நான் உங்கள் இதில் இருந்து தங்கி சாப்பிட்டுக்கிறேன் ஹி நெவர் அலவுட் மீ டு ஹோஸ்ட் ஹிம் அது சாதாரணமாக மனுஷங்களாக வராது அவர் ஏதோ யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சு விலையும் சொல்லலை நான் வந்து 3வது மனுஷங்க மூலமாக கேட்டு இது எவ்வளோ ஆகும்னு கேளுங்க அப்படின்னு சொன்னால் அப்பா அவர் சொல்லிட்டு போனார் 60,000 இருக்குங்க அப்படின்னாரு அவங்களாம் அந்த கதவு மாதிரி அப்படியே நின்றுட்டாங்க இன்றைக்கும் அந்த லைப்ரரி இன்னும் நான் பப்ளிக் ரிலீஸ் பண்ணல ஏன்னா நான் இன்னும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணல அந்த ஒரு செயல் ஒரு மொமெண்டமே கொடுத்துருக்கு கடகடகடகடகட மற்ற வேலைகள் எல்லாமும் அதில் நடக்கிறது அது என்னோடய மிகப்பெரிய கனவு திட்டமாக இருக்குது அதில் நான் இப்போ தான் அவர்கிட்ட சொன்னேன் ஒரு பாழடைஞ்ச அவர் கண்டம்டு ரயில்வே கோச்சை கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு எல்லா பசங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் ஆடு போயிட்டார் நான் அதையும் பண்ணித்தரேன்னு சொன்னார் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் எல்லா பேரும் அவருக்கே போச்சேன் அப்புறம் எப்படி அப்புறம் நானும் கொஞ்சம் எடுத்துக்கணும் இல்லையா ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மகான் சார் நிஜமாகவே சொல்கிறேன் சும்மா ஒரு டியூப்லைட் கொடுத்தா கூட வந்து தாத்தா பேர்லேருந்து எல்லா பேரும் எழுதிடுறாங்க இல்லையா இவர் அது கூட வேண்டான்னு சொல்லிட்டு போனவர் அவர் வந்து அவரோட தொழிலாளிகள் கூடவே அந்த டாடா ஏஸில் படுத்துன்னு வந்திருக்கார் நைட் ஃபுல்லாக எவ்வளோ சிரமம் எதுக்காக சால்வையெல்லாம் போற்றுவாங்களா இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து பொதுவாகவே அந்த மேடையில் கொஞ்சம் அலர்ஜி அதுவும் இவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருக்கச்சு நான் எங்கே போவேன் நான் ஆனால் அந்த பிரகாஷ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்லலை அவர் ரகசியமாக சொன்னதை நான் திட்டத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஸ்ரீனிவாசனுக்கு சால்வ போடுறதுக்காகவே நான் வந்திருக்கேன் சார் இப்பதான் சொன்னேன் அவருக்கு சஸ்பென்ஸ் வந்த இடத்துல பார்த்தா இவ்வளோ பிரமாதமாக அவங்க கடுமையாக உழைச்சிருக்காங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸு நான் தலையில் விஎஸ் கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன் சுபாஷினி கிட்ட கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கேன்
நிஜமாவே அவங்க வந்து ரொம்ப உழைக்கிறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. பிரகாஷ் எல்லாம், பிரகாஷ் லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேருடைய அம்மாக்கள், இந்த குட்டி குழந்தை, அது எப்படி எல்லாரையும் ஈர்க்கிறதோ அதே மாதிரி வந்து என்னையும் ஈர்த்தெடுத்து. நான் நினச்சிட்டே இருக்கேன், என்னுடைய நண்பர் ஓசூர் இலக்கியவாதி திரு ரமேஷ் கல்யாண் அவருக்கும் சேம் டைமில் ஒரு தாட்டு, பி எக்ஸ்சேஞ்ச் எஸ்எம்எஸ்எஸ். ஓசூர் இலக்கியவாதிகள் மூலமாக நாஞ்சல் சார் சொன்னார் இல்லையா, சிறுகதை போட்டி, அந்த போட்டியின் பரிசு தொகை 10,000 நாங்கள் இருக்கிறோம். தொடர்ந்து செய்யுங்க. மேற்கொண்டு ஐ வில் சிட் வித் பிரகாஷ் அண்ட் சிறுவாணி டீம். ஏன்னா என்னுடைய தொழிலே வந்து ஆடிட்டர்னா கணக்கு எழுதுறது இல்லை. லாபகரமாக போகாத கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து நான் சிஎஃப்ஓவாக போய் அதை லாபகரமாக மாற்றுறது. கடைசியாக நான் வேலை செஞ்ச கம்பெனி நான் ஜாயின் பண்ணப்போ 75 crore டர்ன் ஓவர். நான் வேலையை விட்டு போகிறச்சு 600 crore ஆச்சு. ஸோ இது இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் என்னுடைய சப்ஜெக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது மாதிரி இப்போ சிறுவாணியில் கேட்டிருக்காங்க, அதோடைய பிஸ்னஸ் மாடல் ரொம்ப ரொம்ப புனிதமான மாடல் அது. அதை ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் பார்க்குறேன். ஐ வில் ப்ராமிஸ் யூ. இந்த இன்டரிம் சிறுகதை போட்டி நீங்கள் கீழாக இருந்தால் அந்த பரிசு தொகை நாங்கள் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, மூணாவது வந்து கொஞ்சம் ஹோஸ் இருக்குது, அப்படியே எடுத்துன்னு போகலாமான்னு பார்க்குறோம். சிறுவாணி வந்து கங்கை காவிரி இணையிறதோ இல்லையோ, சிறுவாணியும் ஹோசூரில் கொண்டு போயிடுறோம். 450 நாங்கள். ஐ ப்ராமிஸ் யூ பிரகாஷ் டுடே. அதில் மூன்றில் ஒரு பங்கு மெம்பர்ஷிப் நான் அங்கேயும் தரேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார், நன்றி சார். கடவுள் அருள், அது நடக்கட்டும். நடந்தால் எனக்கு ஒரு பெரிய திருப்தி.